वेलकम बैक टू मैथ बेस्टी इनके नम्बर एक्सरसाइज 2.9 सेवंथ सम पाकपो सम वो सीरी को अीरसोड सम टू एन टर्म्स वाक्यू कैपिटो अदर्म्स वाक्यू कैपिटो एन टर्म्स वाक्यू कैपिटाले एन इक्वल टू एट अब नम्बर सब्स्टिट्यूट पड़िटोना नम्बर सेकंड सब्डिविशन आंसर क 1 क्यूब नालों नम्मलुक्कु 1 दा वरू सो अधनाल नम्म इदा 1 क्यूब नु एल्दिक्कलाम प्लस 4 क्यूब माइनस 3 क्यूब प्लस 6 क्यूब माइनस 15 क्यूब प्लस एक्सेट्रा फर्स्ट नम्म n टर्म्स वरैक्कुम कंडुपिडिक्कलाम सो इदा नम्म n क्कु जनरलाइज पण्णनुम फर्स्ट इंद ब्राकेट कुल्ल इरुक्कर टर्म्स ल फर्स्ट टर्म वंदु एप्पडी इरुक्कुन्ना ईवन टर्म्स आ इरुक्कु सो ईवन नंबरोड फॉर्म वंदु 2n இந்த எண்ணை வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸில் இருந்து எடுப்போம் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு 1 தான் ஸோ அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும் நேச்சுரல் நம்பரில் செகண்ட் நம்பர் வந்து 2 ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும் 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அடுத்தது 6 கிடைக்கும் ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ ஈவன் நம்பர் ஸோ அதனால் இங்கே 2n த ஹோல் க்யூப் அப்படின்ட்டு வரும் மைனஸ் இங்கே இருக்கிற செகண்ட் டேர்ம்லாம் நம்ம பார்த்தோன்னா ஆட் நம்பர்ஸாக போயிட்டுருக்கு ஆட் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து 2n மைனஸ் 1 ஏன் அப்படின்னா அதே மாதிரி இங்கே n வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸில் எடுப்போம் n-க்கு பதிலாக நம்ம இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 × 1 மைனஸ் 1 ஸோ 2 × 1 வந்து 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1 வந்து 1 அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 4 மைனஸ் 1னு வரும் அது 3 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 6 மைனஸ் 1னு வரும் அது வந்து 5 ஸோ இங்கே கொஸ்டின்லேயே வந்து ஒரு சேஞ்ச் இது வந்து 15 கிடையாது 5 தான் ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து 2n மைனஸ் 1 பவர் க்யூப் வரும் ஸோ இந்த சம்மேஷன் ஃபார்மேட் எப்படி எழுதணும்னா nth டேர்ம் என்னவாக இருக்கோ அந்த இடத்துல n இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக கேயை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டு கேயோட வேல்யூ எதுலேருந்து எங்கே வேரி ஆகுது அப்படின்றத சம்மேஷனில் நம்ம எழுதணும் ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ நம்மளுக்கு இங்கே 1 எண்டிங் வேல்யூ வந்து n இப்போ கேக்கு பதிலாக நம்ம வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 2 × 1 த ஹோல் க்யூப் மைனஸ் 2 × 1 மைனஸ் 1 த ஹோல் க்யூப் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இது வந்து 2 க்யூப் மைனஸ் இதோட வேல்யூ வந்து 1 க்யூப் ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிரும் அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டேர்ம் கிடைக்கும் 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டேர்ம் கிடைச்சிரும் கேக்கு பதிலாக n சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டேர்ம் கிடைச்சிரும் ஸோ அதனால் நம்ம எழுதியிருக்க இந்த ஃபார்மெட் வந்து கரெக்டு தான் இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n 2k த ஹோல் க்யூப் மைனஸ் 2k மைனஸ் 1 த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஏயோட வேல்யூ இதுதான் நம்மளோட பியோட வேல்யூ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ வேணும் 2k மைனஸ் பியோட வேல்யூ 2k மைனஸ் 1 இன்டு ஏயோட வேல்யூ 2k ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்டு பி 2k மைனஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 2k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2k இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 2k ப்ளஸ் 1னு ஆயிரும் இன்டு 4k ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2k-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 2k இன்ட்டு 2k வந்து 4k ஸ்கொயர் மைனஸ் 2k ப்ளஸ் இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2k த ஹோல் ஸ்கொயர் அதனால் 4k ஸ்கொயர் ஸோ இங்கே சைன் மைனஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு அடுத்தது மைனஸில் தான் வரும் 2 × 2k × 1 அப்படின்னு வரும் அது வந்து 4k ப்ளஸ் 1 ஸ்கொயர் வரும் அதனால் 1 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம கேன்சல் பண்ணுறத கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 அப்படின்றதுனால அதை எழுத வேண்டாம் நம்ம ஸோ இப்போ கே ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நம்ம பார்த்தோன்னா 4 + 4 + 4 அது வந்து 12 ஸோ 12k² இப்போ கேயோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா -2 - 4 அது வந்து -6 + 1 ஸோ இந்த சம்மேஷன் இங்கே அப்படியே தான் இருக்கும் அதை எழுதிக்கணும் சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n
summation k is equal to 1 to n. ஏன்னா நம்ம இந்த டேர்மை தான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம், அதனால் சம்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சம்மேஷனை நம்ம வந்து உள்ளே கொண்டு போக போகிறோம். ஸோ 12 into சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to n கே ஸ்கொயர் மைனஸ் 6 into சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n கே ப்ளஸ் சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n 1 விச் இஸ் ஈக்குவல் டு 12 into இது வந்து என்னென்னா, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே என்னோட வேல்யூ வந்து n தான். ஸோ என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 மைனஸ் 6 இன்ட்டு இது வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், அதோட ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் இங்கே சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n 1 அப்படின்னா 1 வந்து நம்ம வந்து n டைம்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது மீனிங். இப்போ இங்கே வந்து n ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு இங்கே நம்ம என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், n ஸ்கொயர் ப்ளஸ் என் இன்ட்டு 2n 1 டிவைடட் பை 6 மைனஸ் 6 இன்ட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் n/2 ப்ளஸ் n விச் இஸ் ஈக்குவல் டு 6 நம்ம கேன்சல் பண்ணலாம், இங்கே 2 வச்சு கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம், 2n² ப்ளஸ் 2n 2n 1 மைனஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 3n² மைனஸ் 3n ப்ளஸ் என் அப்படின்னு ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 2n² இன்ட்டு 2n வந்து 4n³ ப்ளஸ் 2n² இன்ட்டு 1 வந்து 2n² ப்ளஸ் 2n இன்ட்டு 2n வந்து 4n² ப்ளஸ் 2n இன்ட்டு 1 வந்து 2n மைனஸ் 3n² மைனஸ் 3n ப்ளஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 4n³ அப்படியே தான் இருக்கும் ப்ளஸ் என் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 + 4 - 3 ஸோ அதனால் 3n² அப்படின்ட்டு வரும். இந்த 2n இந்த n நம்மளுக்கு ஆட் பண்ணோன்னா 3n ஆயிரும், இங்கே ஒரு மைனஸ் 3n இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிரும். இதுதான் நம்மளோட கிவன் சீரீஸை n டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணோன்னா இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இந்த டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 1 + 1 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 1 என் டைம்ஸ். ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் n, அதனால தான் இங்கே நம்ம n சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன், ஸோ இதே சீரீஸை நம்ம 8 டேர்ம்ஸ் ஆட் பண்ணோன்னா என்ன வேல்யூ வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இதில் n = 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடும். சப்ஸ்டியூட் n = 8, 4n³ + 3n² = 4 × 8³ + 3 × 8² விச் இஸ் ஈக்குவல் டு 4 × 8³ வேல்யூ வந்து 512 ப்ளஸ் 3 × 8² வேல்யூ வந்து 64 விச் இஸ் ஈக்குவல் டு 512 கூட 4 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 2048 கிடைக்கும், 64 கூட 3 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 192 கிடைக்கும், இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2240 கிடைக்கும். கிவன் சீரீஸை நம்ம 8 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2240 ஆன்சர் கிடைக்கும்.